ஹன்மை செய்தி. குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் பேரிரைச்சலுடன் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் பேரிரைச்சலுடன் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் பேரிரைச்சுடன் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இங்கே செய்தியாளர் இசக்கிராஜன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். இசக்கிராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து நேற்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அனைத்து நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள 5 நீர்த்தேக்கங்களுக்கும் காட்டாத்துகளிலும் ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்து கொட்டி வருகிறது. மேலும் அனைத்து நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர்வரத்து வெளியேற்றப்பட்டு வருவதால் பாதுகாப்பான பகுதிகளில் அந்த கரையோர பகுதியில் இருக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அருவிகளின் நகரம் என போற்றப்படும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, புலியருவி, சித்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் நேற்று காலை முதல் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. தொடர்ந்து நேற்று இரவு முதல் அந்த பகுதிகளில் வனத்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையினர், காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் காவல்துறை பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்று அதிகாலையில் குற்றாலம் பேரில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அந்த பகுதியில் யாரும் செல்ல விடாமல் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிக்கிராஜன்.